இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் 7:00. காலைல எழுந்திரிச்சு பால் காய வச்சேன் பாப்பாவுக்காக. அவள் வேணான்னு சொல்லிட்டா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவகேடோ ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சமாக அதிலே குடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வெய்ய காலம் ஆரம்பித்ததுனால காலையில் சூடாக சாப்பாடு சாப்பிடவே முடியல. ஸோ தட் பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். எப்பயுமே காலைல கொஞ்சம் அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டோம்னா நல்லா இருக்குது. காலையில் குடிக்கும்போது வயிறு ஜில்லுன்னு நல்லாயிருக்கு. அப்புறம் 11:00 போல் வந்துட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியும் பூண்டியும் வதக்கிட்டு இருந்தேன். அது நல்லா ஆறுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மிளவாய் இஞ்சி சீரகம் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு தேவையான மசாலாஸ் தேங்காய் கடலை அப்புறம் சோம்பு போட்டு நான் சாம்பார் வைப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோம்பு ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா சாம்பாருக்கு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சோம்பு போட்டு சாம்பார் வைக்கிறது. அதுக்கப்புறம் வரமிளகா தாளித்து விட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம அரைச்ச பியூரி அதில் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை தூணாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் தோசைக்கு வந்துட்டு வெங்காயம் கேரட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு நல்லா ஸ்ப்ரவுட்ஸ்க்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டேன். அது கூட வெள்ளை மாவு இருக்கு இல்லைங்களா நம்ம இட்லி குத்துவோமே அந்த மாவையும் இந்த மாவையும் கலக்கி தோசை சுட்டுக்கிட்டோம். பொதுவாக நீங்கள் தனியாக கூட சுடலாம் ஆனால் எனக்கு பிடிக்கல அதனால் நான் ஒயிட் மாவு கலந்துக்கிட்டேன். இப்படி சுடும்போது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டோம். இந்த மாதிரி தான் வந்துட்டு எங்களுடைய மதியம் முடிஞ்சுது. லஞ்ச் மெனு முடிஞ்ச வாட்டி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சேர்த்து வச்சதுனால எங்களுக்கு வந்து சின்ன இட்லியாகவும் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய இட்லியாகவும் ஊற்றிட்டோம். ஸோ தட் அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி கொடுத்து பட்டர் இட்லியாக கொடுத்தோம்னா அவள் லைக் பண்ணி சாப்பிடுவாள். அதனால் ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நல்லா சூடாக இருக்கும்போது இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கணும். அப்படின்னா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தூவி கொடுத்தோம்னா வெறும் இட்லியாகவே நல்லாவே சாப்பிட்டுக்குவா. இது வந்து டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அவள் தான் சாப்பிடணும்னு இல்லை, நம்மளுமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.